Va. Vengo. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? அடடே சுஜாதா, வாமா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னமா, நான் நல்லா ஜம்முன்னு இருக்கேன். வாங்க நீ வாங்க மாப்பிள்ள. அண்ணன் வரலையா? அவரு பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காருமா, அதான் நாங்க மட்டும் வந்தோம். ஆமா, எங்க தாரணி ஐஸ்வர்யா எல்லாம் காணோம்? இதோ கூப்பிடுறேன். தாரணி, ஐஸ்வர்யா, வரேம்மா. பாட்டி, போன தடவைக்கு இந்த தடவை ஒரு சுத்து பெருத்துட்டீங்க போல இருக்கு. எல்லாம் மீனாட்சி சமையலோட கைவண்ணமா? இவன் ஒருத்த இவன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணாம பிச்சைக்காரி மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்றான். என்ன பாட்டி, மீனாட்சி பத்தி பேசணும்னா அமைதி ஆயிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணா. பெரியமா வாங்க. பெரியமா எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். நீ எப்படி இருக்கே அண்ணா? என்னண்ணா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஏன் பாக்கிறதுக்கு வரதே இல்ல? அதான் இப்ப வந்துட்டேன்ல. போனா சாருக்கு வேலை தானே முக்கியம். இங்க பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, அதுவும் மாசமா இருக்காளேன்ற கொஞ்சம் கூட இல்ல. கேட்டா அதான் போன் பண்றல, அப்புறம் என்னங்கற ஒரு பதில் வேற. அம்மாடி, கார்த்தி எல்லாம் அப்படி சொல்லாதம்மா, பாவம் புள்ள பச்சை மண்ணுமா. யாரு இவர் தானே? இவர் பச்சை மண்ணா? நீங்க தான் அவரை மெச்சுக்கணும். இரு, உன்னை பாத்துக்கறேன். மீனாட்சாமி, குருமால கொஞ்சம் மசாலா கம்மியா இருக்கும் போல இருக்கு, நீங்க வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்னங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்க அத்த, வணக்கம். வாங்க மாமா, வாங்க சொந்தக்காரங்களா, வாங்க வாங்க. என்ன சுந்த, கேட்டரிங் ஆரம்பிச்சதுல இருந்து முழு நேர சமையல்காரனாவே ஆயிட்டீங்க போல இருக்கு. ஆமா பெரியமா, என்ன விசேஷம்? எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க. கௌசல்யாவும் தனலட்சுமியும் நேத்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. தாரணிக்கு நாத்தனார் முறையில வளையல் போட்டு விடணும்னு சொன்னாங்க. ஓ, நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போறாங்க. இன்னைக்கு நாள் நல்லா தானே இருக்கு, போட்டுடலான்னு முடிவு பண்ணோம். இன்னைக்கு லீவு தானே, எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க. அப்படியே தாரணிக்கு வளையல் போட்டு விட்டுறலாம்னு வந்திருக்கோம். அத்த, தாரணிக்கு மீனாட்சி சக்தியும் நாத்தனார் முறை தானே, இவங்களும் அவங்களோட சேர்ந்து வளையல் போட்டா ஃபங்க்ஷன் இன்னும் கிராண்டா நடக்கும்ல. அட, இதுவும் நல்ல ஐடியாவா தானே இருக்கு, அப்படியே செஞ்சிருவோம். சரிங்க அத்த. என்ன, எல்லாரும் வந்திருக்கீங்க? அது என்னனா ப்ரோ, நம்ம தாரணிக்கு நாத்தனார் முறை வளையல் போடணுமா, அதுக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஓ, ஓகே ஓகே. ஏன் அத்த, நம்ம ஐஸ்வர்யாக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சிட்டா உங்க கடமை முடிஞ்சிரும் இல்ல? அதுக்கு தானே நானும் போராடிட்டு இருக்கேன். எங்க நேர காலம் ஒத்து வர மாட்டேங்குதே. ஏன், என்னாச்சு, எதுக்கு சிரிக்கிறீங்க? அத்த, ஐஸ்வர்யாக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. அப்படியா? ஆமா பெரியமா. யார் மாப்பிள்ள, எங்க இருக்காரு, என்ன பண்றாரு? மாப்பிள்ள வேற எங்கேயும் இல்ல, இங்கதான் இருக்காரு. இங்கயா? எங்க இருக்காரு மீனாட்சி? இங்கதான், நம்ம வீட்டுலதான். கொஞ்சம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். முதல்ல நீதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சரி வா, போயிட்டு வந்துடலாம். அத்த, நீங்க மட்டும் மாப்பிள்ளைய பாத்தீங்க, உங்களுக்கு அவரை கண்டிப்பா பிடிக்கும். அதோ வந்துட்டாங்களே, வாங்க ப்ரோ. பெரியமா, இவர்தான் ஐஸ்வர்யாக்கு பாத்திருக்க மாப்பிள்ள. எப்படி பெரியமா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அண்ணி, மாப்பிள்ள சூப்பரா இருக்கார் அண்ணி. ஹே, என்னடி, உங்க அக்கா எனக்கு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டாங்க போல. சும்மா, இவர் பேரு ரஞ்சித், சக்தியோட கிளாஸ்மேட். இப்ப பாரிஸ்ல வேலை செய்யறாரு. ஐஸ்வர்யாவை இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ஐஸ்வர்யாக்கும் இவரு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல நீங்க தான் பேசிக்கணும் பெரியமா. என்ன பெரியமா, நீங்க சொன்ன மாதிரி நான் நல்ல மாப்பிள்ளை தான கூட்டிட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மாட்ன
பாக்கறதுக்கு பொண்ணு மாப்பிளைக்கும் ஜோடி பொருத்தம் அப்படி இருக்கு. வசமா மாட்டினீங்களாடி. என்னடி இது புது கூத்தா இருக்கு, விட்டா என்ன தாலி கட்ட வச்சிருவாங்க போல இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூடி, இன்னும் நாலு நாள் தான், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை நம்பிதான் இதுக்கு சம்மதிக்கிறேன். அப்புறம் பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்க? இது வரையா? ஆ, நல்லா போயிட்டு இருக்கு. ஆ, ஓகே. பெரியமா, என்ன விசேஷம் இன்னைக்கு? எல்லாரும் வந்திருக்கீங்க. நம்ம தாரணிக்கு நாத்தனார் முறை வளையல் போடணும்னு வந்தோம். சுந்தர் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா வச்சிடலாம்னு சொன்னாரு. தனலட்சுமி, அந்த பூவை எடுத்துக்கூட. அக்கா, என்னக்கா உங்க கை இப்படி செவந்திருக்கு? என்ன போட்டீங்க இப்படி செவக்கிறதுக்கு? மருதாணி மட்டும்தான். மருதாணி மட்டுமா? போய் சொல்லாதீங்கக்கா, மருதாணி மட்டும் போட்டா இப்படி எல்லாம் செவக்கவே செவக்காது. என்னன்னு சொல்லுங்களேன். அதுவா? அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி, எல்லாம் எங்க வீட்டுக்காரோட கைவண்ணம் தான். வீட்டுக்காரரோட கைவண்ணமா? அவர் என்ன பண்ணுவாரு? அவர் தான் மருதாணி வச்சு விட்டாரு, அதனாலதான் இப்படி செவந்திருக்கு. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒண்ணு இல்ல மீனாட்சி, எப்பப்பெல்லாம் என் வீட்டுக்காரர் ரொம்ப பாசமா இருக்காரோ அப்பெல்லாம் எனக்கு மருதாணி வச்சு விடுவாரு. அவரு என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காரோ அந்த அளவுக்கு மருதாணி செவக்கும். என்ன சொன்னீங்க, புரியலையே. அது என் வீட்டுக்காரர் பாசமா இருந்தாருனா எனக்கு மருதாணி வச்சு விடுவாரு. அவரு என் மேல எவ்ளோ பாசமா இருக்காருன்னு இந்த மருதாணி செவக்கறத வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். சில நேரங்கள்ல நான் அவரை செக் பண்றதுக்கு கூட மருதாணி வச்சு விட சொல்லுவேன். மருதாணி செவந்துச்சுன்னா அவரு தப்பிச்சாரு, அப்படி செவக்கல அன்னைக்கு அவரு செத்தர். ஏய், என்னடி சொல்ற, இப்படி எல்லாம் அவன் புருஷனை கொடுமைப்படுத்துவ? பாவண்டி அவரு. சித்தி, இது சிரிக்கிற விஷயம் இல்ல, நிஜமாவே இது சிந்திக்க வேண்டிய விஷயம். உண்மையான அன்பு இருந்தா கண்டிப்பா கை செவக்கும். நீங்க வேணா அதை செஞ்சு பாருங்க, கை செவக்குதா இல்லையானு பாருங்க. இந்த வயசுல எனக்கு தேவதா. எதுக்கு கூப்பிடலாம்? எதுக்கு வர சொன்னா? நீங்க தான அடுத்த டாஸ்க் என்னன்னு கேட்டீங்க, அத சொல்ல தான் கூப்பிட்டோம் ப்ரோ. ஏய், உனக்கு டாஸ்க் சொல்ல வேற நேரங்களமே கிடைக்கல, இப்போ போய் சொல்லிட்டு இருக்க. ஏன் ப்ரோ, இப்ப என்ன டைம் ஆச்சு? பட்டப்பகல தான சொல்லிட்டு இருக்கேன், நட்டு நடு ராத்திரியில வீட்டு கதவு தட்டியா சொல்றேன். ஏய், நான் அத சொல்லல, இப்ப எங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, இப்ப எதுக்கு டாஸ்க் சொல்ற? எல்லாரும் இருப்பாங்களா? ஓ, ஓகே ஓகே ஓகே, சாரி ப்ரோ, நான் தான் தப்பா புரிஞ்சுகிட்டேன். பரவாயில்ல, விடு, நீ முதல் டாஸ்க் என்னன்னு சொல்லு. இங்கே பாரு, அப்புறம் முக்கியமான விஷயம், போன டாஸ்க் மாதிரி நடு காட்டில் விட்டுட்டு வா, நடு கடலில் விட்டுட்டு வா, இப்பெல்லாம் சொல்லவே கூடாது, புரியுதா? சாச்சா, அப்படியெல்லாம் இந்த டைம் சொல்ல மாட்டேன் ப்ரோ. இது வேற, கொஞ்சம் பழைய மேட்டர் தான், இருந்தாலும் எவர் கிரீன் மேட்டர் ப்ரோ. சுற்றி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வா. பக்கத்து ஏரியாவில் முண்டக்கண்ணியம்மன் கோயில் இருக்கு, அந்த கோயிலில் இன்னைக்கு அம்மனுக்கு விழா எடுக்கிறாங்க. அந்த விழால அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு பல பேர் பூக்குழி இறங்குவாங்க. பூக்குழியா? அப்படின்னா பூக்குழின்னு என்னன்னு தெரியாதா ப்ரோ? அதான் தீ மிதிக்கிறது. எல்லாரும் அம்மனை வேண்டிட்டு தீ மிதிப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எல்லாரும் தாம் மனசுல இருக்கவங்களுக்காக அவங்களோட பாசத்தை நிரூபிக்கிறதுக்காக தீ மிதிப்பாங்க. ஆனா நீங்க உங்க மனசுல சக்தி இல்லைன்னு நிரூபிக்க தீ மிதிக்கணும். என்னது, நான் தீ மிதிக்கணுமா? சான்ஸே கிடையாது, என்னால முடியாது. என்ன ப்ரோ, நீங்க உங்க மனசுல காதல் இல்லைன்னு நிரூபிக்க இந்த ரிஸ்க் கூட எடுக்க மாட்டீங்களா? கமான் ப்ரோ, இது வெறும் 10 நிமிஷம் டாஸ்க் தான். ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு நடந்து போனா போதும், உங்க மனசுல லவ் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடும். ஏய், என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு இந்த சாமி விரதம் மூட நம்பிக்கை இதுலாம் நம்பிக்கையே கிடையாது. ஏய், இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற ப்ரோ? சும்மா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ப்ரோ, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் நான் உங்களுக்கு வைக்க மாட்டேன் ப்ரோ, டோன்ட் வரி.
சரி, நீ டாஸ்க் என்னங்கறத சொல்லு. ஓகே ப்ரோ, சொல்றேன். இதுக்கு முன்னால எமோஷனலா டாஸ்க் வச்சேன், ஆனா இப்ப கொஞ்சம் ஒரு ஃபன்னான டாஸ்க் சொல்றேன். டாஸ்க் என்னன்னா, நீங்க சக்திக்கு மருதாணி வச்சு விடணும். அந்த மருதாணி செவக்குதா இல்லையா, இதுதான் டாஸ்க். ஏய், நான் மருதாணி வச்சு விடணுமா? என்ன லூசா நீ, இதெல்லாமா டாஸ்க்? சரி, இந்த டாஸ்க்குக்கும் என் மனசுல சக்தி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன ப்ரோ, நீங்க இப்பதானே கீழே ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க, உங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, அவங்க புருஷன் அவங்க மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்காங்கன்னு செக் பண்ண, அவங்க புருஷனையே மருதாணி வைக்க சொல்லி அது எந்த அளவுக்கு சிவக்குதுன்னு பாப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் ப்ரோ இப்ப டாஸ்கே. நீங்க என்ன பண்றீங்க, சக்தி கையில மருதாணி வச்சு விடுறீங்க. உண்மையாவே உங்க மனசுல சக்தி இல்லைன்னா நீங்க வைக்கிற மருதாணி சிவக்கவே சிவக்காது. ஒருவேளை உங்க மனசுல சக்தி இருந்தானா கண்டிப்பா மருதாணி சிவக்கும். ஏய், இது என்ன முட்டாத்தனமான டாஸ்கா இருக்கு? மருதாணின்னு வச்சா கையை சிவக்க தான் செய்யும். அப்போ சக்தி என் மனசுல இருக்கான்னு அர்த்தமா? அப்படி இல்ல ப்ரோ, மருதாணி வச்சா கண்டிப்பா கை சிவக்கும், ஆனா நல்ல பாசத்தோட வச்சா பயங்கரமா சிவக்கும். நீங்க வைக்கிற மருதாணி நல்லா சிவக்குதா இல்ல சுமாரா சிவக்குதாங்கிறதா டாஸ்கே. இங்க பார், நான் இது வரைக்கும் எங்க அம்மா சொன்னதை தவிர வேற யார் சொல்லியும் கேட்டது கிடையாது. அப்படி இருந்தும் இன்னைக்கு நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன்னா, சக்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான். நான் இறங்கி வர்றேங்கிறதுக்காக நீ ரொம்ப என் பொறுமையை சோதிக்காத. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. என்ன ப்ரோ, நீங்க நடுக்காட்டுல சக்தியை விட்டுட்டு வான்னு சொன்னாலும் முழுசா செய்ய மாட்டேங்கிறீங்க. சரியா, அது வேண்டாம், வீட்டு பக்கத்துலயே ஒரு டாஸ்க் கொடுத்து அம்மன் கோயில தீ மிதிக்க சொன்னா அதுவும் முடியாதுன்னு சொல்றீங்க. சரி, அதுவும் வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அழகா மருதாணி போட்டு விட சொன்னாலும் அதுவும் முடியாதுன்னு சொல்றீங்க. வேற என்னதான் ப்ரோ நான் பண்றது எனக்கு தெரியல. வேணும்னா நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க, அதுல நான் டாஸ்க் வைக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் சொல்லுங்க, அதையே வச்சிடறேன். என்ன ப்ரோ, ஐடியா எதுவும் கிடைக்கலையா? ப்ரோ, என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரி, நீ சொல்ற டாஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறானா? எந்த டாஸ்க்? அம்மன் கோயில தீ மிதிக்கிறதா? ஏய், அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மருதாணிய கையில வச்சு விட சொன்ன, அதுதான். டாஸ்க் முடிக்கணும்னு பாக்குறீங்க? ஓகே ப்ரோ, இது உங்களோட சாய்ஸ் தான். செவந்ததுக்கு அப்புறம் மனிதாபிமானம் அது இதுன்னு சொல்லி சமாளிக்க கூடாது, ஓகேவா? சரி, எப்ப பண்ணனும்? இன்னைக்கே, இப்பவே, இன்னும் கொஞ்ச நேரத்துல. ரெடியா இருங்க, டிசைன் கூட உங்களோட சாய்ஸ் தான். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, பாய். போ, மருதாணி செவந்தாதானே. ஏய், எதுக்குடி என்ன இப்படி புடிச்சு இழுத்து வர? ஏய், மாமாவை தனியா கூடி போய் என்னடி சொன்ன? உங்க மாமா கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்? எல்லாம் உன்னை பத்தி தான் பேசினேன். நீ என்ன பத்தி தான் பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பேசின அத சொல்லு. அதுவா, உன் மாமா கிட்ட நெக்ஸ்ட் டாஸ்க பத்தி சொன்னேன். நெக்ஸ்ட் டாஸ்கா? ஹே, சொல்லு 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 சொல்லுடி. இரு இரு, எதுக்கு இவ்ளோ அவசரப்படுற? போன முறைதான் உன்கிட்ட சொல்லாம செஞ்சிட்டேன், ஆனா இந்த முறை அப்படிலாம் நடக்காது, கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவேன். சொல்லுடி. டாஸ்க் என்னன்னா, உன் மாமா உன் கையில மருதாணி வச்சு விடணும், அது செம்மையா சவக்கணும், அதான் டாஸ்க். என்னடி மருதாணி வச்சு விடணுமா? என்னடி டாஸ்க் இது? என்ன டாஸ்கா? என்னடி இப்படி சொல்லிட்ட? கீழ உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்கல்ல தனலட்சுமி அக்கா, அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? தான் புருஷன் தான் மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்க அவரு கையாலேயே மருதாணி வச்சு விட சொல்லி அது எவ்ளோ செவக்குதோ அந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. நீ கேக்கல? எல்லாம் கேட்டேன். நீ கேட்டுமா இப்படி சொல்ற? கேட்டதுனாலதான் இப்படி சொல்ற. ஏய், என்னடி குழப்பற?
மருதாணி வச்சு விடுறது அவங்களுக்கு செட் ஆகும், ஆனா எனக்கு செட் ஆகுமா? ஏன் செட் ஆகாது? கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. என்னடி அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு ஆணோட கை இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு பொண்ணோட கை அவ்வளோ சாஃப்டா பூ மாதிரி மென்மையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண் ஒரு பொண்ணோட கைய பிடிக்கும் போது அவங்கள அறியாமலே ஹார்மோன்ஸ் ரியாக்ஷன்ல சில சேஞ்சஸ் வரும். வரும். அதனால அவங்களுக்கு அந்த பொண்ணு மேல இனம் புரியாத ஒரு அன்பு வரும். அந்த மாதிரி சிவா சார் உன் கைய பிடிக்கும் போது உன் மேல அன்பு வர வாய்ப்பா இருக்கும்ல? என்னடி யோசிக்கிற? ஒண்ணில, நீ சொல்லு. செகண்ட் பாயிண்ட், எல்லாரும் முன்னாடியும் சிவா சார் உன் கையில மருதாணி வச்சுவிட்டு அது செவந்துருச்சுன்னா அப்போ எல்லாருக்கும் சிவா சார் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்காருன்னு தெரிஞ்சிடும். பின்னாடி பிரிய போறோம் கோர்ட்டுக்கு போறோம்னு சொன்னா எல்லாருமே சிவா சார கேள்வி கேட்பாங்க. அது சிவா சாருக்கு சங்கடமா இருக்கும். அதனால சிவா சார் யோசிப்பாரு, இதுவும் நமக்கு சாதகம் தானே. தேர்ட் பாயிண்ட், இந்த டாஸ்க்ல சிவா சார் தோத்து நாம ஜெயிச்சிட்டோம்னா சிவா சாருக்கு உன் மேல அன்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். சோ எப்படி பார்த்தாலும் எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. இப்ப சொல்லு, எப்படி என் டாஸ்க்? எல்லாம் ஓகேதான், ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னடி சிக்கல்? என் கைக்கு மருதாணி வச்சா எப்பவுமே செவக்கவே செவக்காது. இது வரைக்கும் நான் பல தடவை வச்சு பாத்திருக்கேன், என் கை லேசா தான் செவக்கும். அப்படி இருக்கும் போது இப்ப மட்டும் மருதாணி வச்சா எப்படி செவக்கும்? அப்படி செவக்காம போயிடுச்சுன்னா மாமாக்கிய மேல அன்பு இல்லைன்னு ஆயிடும். எல்லாரு முன்னாடியும் மாமாக்கிய மேல அன்பு இல்லைன்னு தெரிஞ்சா அவர் என்னை விட்டு பிரியறது ரொம்ப ஈஸி ஆயிடும். என்னடி பாக்குற? எவ்ளோ பெரிய பிரச்சனைக்கும் ஐடியா கண்டுபிடிக்கிறவன் நீ, இந்த சின்ன விஷயத்துக்கு யோசிக்காம வர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ற. ஏய், இப்ப என்ன சொல்ல வர? இப்போ உன் பிரச்சனை என்ன? உன் கைக்கு மருதாணி வச்சா செவக்காது, ஆனா சிவா சார் வச்சா அது செவக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. அத செவக்க வச்சுட்டா போச்சு. மருதாணி பொதுவா பித்த உடம்புக்காரங்களுக்கு தான் ரொம்ப செவக்கோன்னு சொல்வாங்க, நீ எப்படி செவக்க வைக்க போற? சக்தி, நீ சொல்றது உண்மைதான், ஆனா சாதாரணமா இருக்கிறவங்களுக்கும் செவக்க வைக்க முடியாது நீ இல்லையே. அதாண்டி எப்படின்னு கேக்குற. மருதாணிய செவக்க வைக்க சக்கரையை காய்ச்சி அதுல சேர்ப்பாங்க, சில பேரு குங்குமத்தை கலப்பாங்க, இன்னும் சில பேரு மருதாணியை அரைக்கும் போதே அதுல சுண்ணாம்பையும் சேர்த்து அரைப்பாங்க. இப்படி மருதாணிய செவக்க வைக்க நிறைய ஐடியா இருக்குடி. அம்மா, நீ என்ன கலக்க போற? இதுல நான் கொஞ்சம் அட்வான்ஸ் ஐடியா. என்ன ஐடியா? என்ன அட்வான்ஸ் ஐடியா? வெயிட் அண்ட் சீ. ஏய், நான் வெயிட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா கை மட்டும் செவக்காம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அதான் நான் தான் இருக்கேல்ல. செவக்குடி செவக்கும், எப்படி செவக்குதுன்னு பாக்குறேன்.